ஐயா, இது வரைக்கும் எத்தனை அவேர்னஸ் ஸ்ட்ரீட் ப்ளே நீங்க போட்டிருக்கீங்க? ஒரு 3000-4000 மேல. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கலையை நீங்க சிறந்த கலை அப்படின்னு பாக்குறீங்க? 10வது படிக்கும் போதே எங்க ஊர் பரமக்குடியில இந்த பொண்ணு மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணேன். இன்னநாட் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். உலக நாடக தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் டாக்டர் ஆர் காளீஸ்வரன் ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. கலைகள் கால் பதிக்காத இடமே இல்லை. அதே போல் கலைகள் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம ஐயாவை பார்க்க முடியும். ஐயா ஒரு டைரக்டர், ரைட்டர், ஆக்டர், தியேட்டர் ஆர்டிஸ்ட், லோயலா ஆர்ட் அண்ட் லிட்ரரி கோஆர்டினேட்டர், ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லைங்க, ஏஎம்சி அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் மீடியா சென்டரில் நாட்டுப்புற கலைஞர்களின் குழந்தைங்களை வருஷம் வருஷம் படிக்க வச்சிட்ருக்காங்க. ஐயாவை ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்கிறத விட சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐயாவை பற்றி புகழ சொல்லணும்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் அவரோட சில புகழை மட்டும் நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். கருவாடு அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக யூனிசெஃப் விருது வாங்கியிருக்காங்க. ஃபோக்லோருக்காக தக்ஷின் சித்ரா விருது வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து நாட்டுப்புற கலைஞர்களின் சிறந்த வழிகாட்டி அப்படின்ற விருதும் வாங்கியிருக்காங்க. ஐயா வாங்கின விருதுகளோ ஏராளம், அதை பற்றி கூற நமக்கு இல்லை நேரம் தாராளம். அதனால் வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உலக நாடக தினத்தை முன்னிட்டு நான் உங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் ஐயா. அதனால் இன்னநாட் சினிமா நேயர்கள் சார்பாகவும் டீம் சார்பாகவும் உலக நாடக தின நல்வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஐயா, உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமானது தான். நான் 6வகுப்பு படிக்கும்போது பரமக்குடி அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய பாட்டு போட்டி நடந்தது. அந்த பாட்டு போட்டியில் வந்து பெயர் கொடுத்துட்டேன். ஆனால் பேர் கொடுத்துட்டு போய் பாடுறதுக்கே பயம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய கர்நாடகத்தில் பாடக்கூடிய குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க அப்பாலாம் கூட்டிக்கிட்டு. நான் போய் என்ன பாடுறது அப்படின்னு சொல்லி பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என் பேர் அனௌன்ஸ் பண்ணும்போதுலாம் நான் அங்கேயே இல்லை. அப்போ எங்கள் டீச்சர் தான், சகுந்தலான்னு ஒரு டீச்சர் தான் என்னை பிடிச்சிட்டு வந்து இழுத்து பாட வச்சாங்க. அப்போ வந்து பாரதியாருடைய பாட்டு தான், சிந்து நதியின் மிசை நிறைவேறினேன் பாட்டு பாடினேன். அதுலேயும் முதல் பரிசு வந்துடுச்சு. பயந்துக்கிட்டு போய் தான் என்னுடைய ஸ்டேஜ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பயனுள்ள நாடகங்களை மக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு, மாணவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் தான் நான் நினைக்கிறேன். அது ஐயா, இது வரைக்கும் எத்தனை அவேர்னஸ் ஸ்ட்ரீட் ப்ளே நீங்கள் போட்டிருப்பீங்க ஐயா? இது ஒரு 3000-4000 மேலே ஸ்ட்ரீட் ப்ளேஸ் இருக்கும். புத்தகமாகவே கூட அந்த நாடகங்களை எல்லாம் தொகுத்து நம்ம நாட்டுக்கு செய்தி சொல்லின்னு சொல்லி நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். அதில் செலக்டடாக தான் அந்த நாடகங்களை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறது, தியேட்டர் வந்து நிறைய வகைகள், பொலிட்டிக்கல் தியேட்டர், சில்ட்ரன்ஸ் தியேட்டர், ஃபாரம் தியேட்டர் அப்படிலாம் இருந்தாலும் கூட நாங்கள் என்னை பொறுத்த மட்டில் இன்சிடென்ட் தியேட்டர் தான். என்ன நடக்குது பிரச்சனைகளோ அதை மையப்படுத்திக்கிட்டு ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய மாணவர்களோட போய் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு மாதம் அதுக்கு அரங்கத்தில் இது பண்ணி, அதுக்கு ஒர்க் பண்ணி, அதுக்கு லைட்டிங் என்ன அதெல்லாம் இல்லாமல் பார்ப்பாங்க. என்ன நடக்குதோ பிரச்சனைகள் அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு உடனடியாக மாணவர்களோட கூட்டிகிட்டு போய் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தா 4000-க்கும் மேற்பட்ட நாடகங்கள் வந்து என்னுடைய இளம் வயது காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஐயா, நீங்கள் எந்த வயசில் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சிங்க? நான் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்தது வந்து இன்ஜினியரிங் காலத்தில் தான் சொல்லுவேன். அப்போல்லாம் நாடகம், சின்ன வயசில் நாடகங்கள்லாம் போட்டிருக்கோம். நான் 10வது படிக்கும்போதே எங்கள் ஊர் பரமக்குடியில் ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழாவில் கலைவாணி நாடக கலாமன்றம்னு எங்கள் மாமா எங்கள் சித்தப்பாலாம் நடிப்பாங்க. அப்போ அந்த நாடகங்களில், மேடை நாடகங்களில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எஸ்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு வெகுஜன அமைப்பு, மாணவருடைய அமைப்பு அது. அந்த மாணவர் அமைப்பில் உறுப்பினராக இருந்தேன். அது வந்து ஒரு மார்க்சியம் பேசுகிற ஒரு மாணவர் அமைப்பு. அதில் 10th போயிட்டேன். போகும்போது அந்த அதுக்கப்புறம் +1, +2 என்னோடய ஸ்டைலே மாறிடுச்சு. ஒரு சாதாரணமாக 9வது படிக்கும்போது பழனி பாத யாத்திரை எங்கள் அம்மாவோட எங்கள் தாத்தாவோட நடந்து போயிட்டு இருந்தேன். நான் வந்து 10வதுக்கப்புறம் முழுவதும் கடவுள் நம்பிக்கையற்றவனாக,
அப்பா திகாவில் இருந்தாங்க, அப்புறம் திமுகவுக்கு வந்துட்டாங்க. திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சாமி கும்பிடலாம் ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் நண்பர்களோட தொடர்பு கிடச்சதுனால 10th வந்து அந்த மாதிரி ப்ரொக்ரெசிவாக முற்போக்குத்தனமான ஒரு விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பாளராக, பெரிய மறுப்பாளராக ஆகியாச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா எஸ்எஃப்ஐ வந்து நிறையா தயார் பண்ணாங்க எங்களெல்லாம். அப்புறம் +1, +2 நாடகங்கள் போட ஆரம்பித்தோம். பாடல்கள், நாடகங்கள் அப்படின்னு எழுத ஆரம்பித்து மக்களோட மக்களாக என்னுடைய நண்பர்கள், எங்கள் நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஆதி திராவிட ஹாஸ்டல் ஒன்று இருந்தது. அந்த ஹாஸ்டல் மாணவர்களோடு நிறைய நட்பு எனக்கு இருந்தது. அதனால் அவனுங்களை வச்சுக்கிட்டு பயங்கரமாக பசங்களோட பசங்களாக நாடகங்கள் போடுறது, நான் அதாவது பரமக்குடி நகராட்சியில் ஒரு சேர்மனை எதிர்த்து ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு அப்போவே வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாக்குச்சு. எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் ராமநாதபுரத்தில் ஒரு ஜெயிலில் போட்டு விட்டாங்க அப்போ. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்தேன். இன்ஜினியரிங் வந்தவுடனே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி நாடகங்கள் குறித்து ஒரு பெரிய புரிதலை உருவாக்கி நாடகங்கள், பாடல்கள், ஆடல்கள் அப்படின்னு வந்துடுச்சு. அப்படி தான் என்னுடைய நாடக அனுபவங்கள். ஏன்னா நாடகம் நிறைய, இப்போ எனக்கு வந்து நிறைய ஃபோக்காட் ஆட தெரியும், ஃபோக்காட் பற்றி பெரிய புரிதல் இருக்குது. ஆனால் நாடகங்கள் வந்து கொடுக்குற அழுத்தம் மாதிரி ஆட்டங்கள், நடனங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலேருந்து பார்த்தா. பட் அது ஒரு க்ரௌட் புல்லிங்னு சொல்லக்கூடிய மக்களை திரட்டுகிற ஒரு காம்போனண்ட்டாக தான் இருக்குமே ஒழிய, ஆனால் நாடகங்கள் மட்டும்தான் ஜனங்களை உடனடியாக கொண்டு போகும். அதுக்கு வந்து எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், அறிவியல் இயக்கங்கள், அறிவியலை எப்படி மக்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் பெரிய அளவில் தாக்கத்தை உருவாகுச்சு. அதனால் என்னுடைய நாடகங்கள் எல்லாத்துலேயும் ஒரு காதல் நாடகமாக இருந்தாலும் அதில் புரட்சி இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி சமூகத்திற்கான சிந்தனைகளோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐயா, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கலையை நீங்கள் சிறந்த கலை அப்படின்னு பார்க்குறீங்க? எல்லா கலையுமே சிறந்த கலை தான். உதாரணமாக வந்து நம்ம சொல்கிறோம், ஃபோக் மீடியான்னு சொல்லக்கூடிய கிராமப்புற ஊடகங்களோ, அல்லது வந்து ட்ரெடிஷ்னல் மீடியான்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய ஊடகங்களோ, அல்லது அச்சு ஊடகமோ, நம்ம இன்றைக்கி பார்க்குற மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய மின்னணு ஊடகமோ, அல்லது தனி மனிதனாக இருக்கக்கூடிய காளீஸ்வரனோ, அல்லது நீங்களோ நிகழ்த்தக்கூடிய தனி மனித ஆளுமைக்கான விஷயங்களோ, ஒன்மேன் பிளேலாம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்குது. ஒரு மோனோ ஆக்டிங்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. தனிநபருடைய நடிப்பு திறன், பேசுவது, ஒரே ஆள் வந்து பல்வேறு விதமான கேரக்டர்களை பண்ணுறது, அதன் வழியாக மெசேஜை சொல்கிறது, இப்போல்லாம் பெரிய அரங்கே தேவையில்லை. ஒரு சாதாரண மனிதனாக போய் ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் போடுற அரிசி பருப்பெல்லாம் கம்மி கம்மியாக மக்களுக்கு போட்டதுனால அப்படின்னு நம்ம வந்து ஒரே ஆளாக போய் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும். அதனால் தனிநபர் நடிப்பே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்களெல்லாம் உருவாக்கியிருக்கு. தஞ்சாவூரில் விஜயகுமார்னு ஒருத்தர் ஒரே ஆள் 500 கேரக்டருக்கு மேலே ஒரே பிளேயில் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுமைகளெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி சஹமத் அப்படிங்கிற நாடக அமைப்புகளை உருவாக்கின சப்தர்காஸ்மியோடைய மனைவி மாலாஸ்ரீ வந்து ஒரே ஆள் அந்த அவ்வளவு ஆளுமைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாடகத்திறன் வந்து கொண்டவர்களாக இருக்காங்க. அதனால் நாடகம்தான் என்னை பொறுத்த மட்டில் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிடும். எவ்வளோ பெரிய விஷயத்த, ஏய் நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அப்படி திரும்பி பார்ப்பான், அப்படியே பார்ப்பான் திடீர்னு நாடகத்தில் திரும்பி பார்த்துட்டு அவன் சொல்லுவான், என்னையவா கேட்டீங்க அப்படிங்கப்பா, ஆமாம் உன்னே தான், உன் ஊரில் இப்படி ஒன்று நடந்திருக்கு, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு உடனே அவன் அப்படியே சைலண்ட் ஆகிடுவான், என்னையா நடந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கணும்னு கேட்பான். இப்போ வந்து ஆடியன்ஸையே தியேட்டர் பர்சனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோரம் தியேட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு தனி மனிதனாக போய் ஒரு 100 பேரை நடிக்க வைக்கலாம். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற வேலு சரவணன் தியேட்டராக அந்த சங்கரதாஸ் நாடக பள்ளியில் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் மேன் தான், 1000 குழந்தைங்களை நடிக்க வைப்பார். அப்படிப்பட்ட திறமையான கலைஞர்களெல்லாம் நம்ம நான் இந்த நாடக தினத்தில் அவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். அவ்வளவு சமீபத்தில் அஸ்ஸாம் படுகுண்டா ட்ரைபல்ஸ் அந்த மக்களோட ஒரு 5 தியேட்டர் ஃபெஸ்டிவல் போய் துவக்கி வைக்க தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உடல் மொழி இருக்குது பாருங்கள், அது வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்த கலைஞர்களையெல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதிப்படுத்தியச்சு. அவ்வளோ தூரம் நாடகம்தான் என்னை பொறுத்த மட்டில்
ஒரு பெரிய ஆளுமையை திறமுடையது சினிமாவை விட. ஏன்னா நேரடியாக மக்களை வந்து சந்திக்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து நாடகங்கள் வந்து பண்ணுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஐயா, ஒரு சினிமா ஆக்டருக்கு தர மதிப்பை வந்து தியேட்டர் ஆக்ட்ரஸுக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட காரணம் என்னவாக இருக்கும் ஐயா? குறிப்பாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி சர்க்கியூட், செயற்கை சர்க்கியூட்டு தான் எனக்கு சொல்கிறான். ஆனால் உண்மையான மனித வலைப்பின்னர்கள் வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து எப்போவுமே அது உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் காட்சிப்படுத்தும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகியல் இருக்குல்ல, அந்த அழகியல் தான் வந்து பெரிய ஒரு அட்ராக்ஷனை வந்து உருவாக்குது. ஆனால் அந்த அழகியல் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு கற்பனாவாதத்தை கட்டமைக்குது. இந்த பொண்ணு மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணான்ன, இந்த பொண்ணு மாதிரி நான் கம்மல் போட்டான்ன, இந்த பொண்ணு மாதிரி நான் வந்து இருந்தான்ன, இவர் சூப்பராக அழகாக இருக்காரே அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அழகியில் தான் கட்டமைக்குது ஒழிய ஒரு உண்மைத்தன்மையை சினிமா கட்டமைக்கல. ஆனால் நாடகம் அப்படி இல்லை. எம்ஆர் ராதாவனுடைய நாடகங்கள் எடுத்துக்கோங்க, நேரடியாகவே அவர் வந்து ஜனங்கள்கிட்ட சில விஷயங்களை கன்வே பண்ணும்போது, அதே மாதிரி அவருடைய திரையெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஓலைப்பாயில் தான் அவருடைய திரைகளெல்லாம் இருக்கும். அப்படி வந்து ஒரு மக்களோடு மக்களாக நெருங்குகிற தன்மை வந்து நாடகங்களுக்கு வந்து உண்டு. அதனால் சினிமாவை விட நாடகம் சரின்னு சொல்கிறதுக்கான காரணம், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான நெருக்கத்தை வந்து ரொம்ப குறைக்கும். அதனால தான் சப்தர் ஹாஸ்மிலாம் வந்து சினிமாவை வந்து இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளிச்சத்தை பார்க்குற மனிதர்கள் வந்து மிகவும் தவறானவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் இருட்டுக்குள் இருந்தபடி அந்த வெளிச்சத்தை ரசிப்பதால் அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய சில போலித்தனமான தாக்கங்களை தனக்கூட எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சப்தர்லாம் சொல்கிறார். அதே மாதிரி பாதல் சர்க்கா போன்றவங்கள்லாம் அவர் போட்ட வண்ணத்து பூச்சி நாடகம்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களே வண்ணத்து பூச்சியாக நடிப்பாங்க. நடிக்கும்போது அப்படியே ஆடியன்ஸ்குள்ளே போவாங்க. எந்த ரஜினிகாந்தோ எந்த தனுஷோ எந்த அஜித்தோ ஆடியன்ஸ்குள்ளே போகிறது கிடையாது. பெனட்ரேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனித உடல்களுக்குள் ஊடுருவது வந்து நம்முடைய நாடக கலைஞர்கள் தான் ஊடுருவ முடியும். ஒரு கோமாளியாக நடிச்சுட்டு என்ன என்ன நடித்தது பிடிச்சிருக்கான்னு கேட்பார். ஆனால் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருக்கிறது பிடிச்சிருக்கான்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். அவர் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு கேரக்டர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறத நேரடியாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து நாடகத்தில் மட்டும்தான் இருக்கும். மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும், ஏன் சாதாரண மக்கள்னு சொல்கிறீங்கன்னா சாதாரண மக்களை வந்து சென்றடைகிறது நாடகம். நீங்கள் வந்து தளி வில்லேஜோ அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்கிட்ட போய் இன்னமும் சேராத சினிமாலாம் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, 16 மலை மாவட்டங்கள் இருக்குது. அந்த 16 மாவட்டங்களில் மனிதர்கள் போக முடியாது, அதாவது இந்த சமூகம் போக முடியாத இடத்துலலாம் மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நாடகங்கள் வந்து பெரிய அழுத்தத்தை வந்து உருவாக்கியிருக்கு. ஸ்டான் சுவாமின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இயேசு சபை பாதிரியார், அவர் வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டார். ஜார்க்கண்ட் மக்களையெல்லாம் சின்ன சின்ன ஹைகோ நாடகங்கள் வழியாகத்தான் இணைச்சிருக்கார். நில உரிமை மீட்பு போராட்டங்களுக்கு நாடகங்கள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பஞ்சமி நில மீட்பு அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில். சில நிலங்களை ஜமீன்தார்கள்டிருந்து பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த நிலங்கள் இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரர்களுடைய கையில் இருக்குது. அப்போ அந்த நிலங்களை மீட்பதற்கான ஒரு பெரிய ஒரு நாடக நில உரிமை மீட்பு இயக்கம்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு நாடகங்கள் தான் காரணமாக இருக்கு. ஐயா, ஃபோக் ஆர்டிஸ்டோட மதிப்பு வந்து மக்கள்கிட்ட இப்போ எப்படி இருக்கு? ஃபோக் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த மட்டும் அந்த மதிப்பை கூட்டுவதற்கு சில சமூக இயக்கங்கள் செயல்படத்தான் செஞ்சது. இப்போ நாங்கள் மாற்று ஊடக மையம்னு இருக்கோம். கடந்த வந்து 15-20 வருடங்களாக ஃபோக் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களை சந்திக்கிறது, பேசுகிறது, அந்த குழந்தைங்களை படிக்க வைப்பது, அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்ட் ஃபார்ம் மக்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது, இவ்வளவு ஆர்ட் ஃபார்ம் இருந்த தமிழகத்தில் ஏன் சுருங்கி போச்சுன்னு பார்க்குறது, இந்த ஆர்ட் ஃபார்ம் சுருங்கி போனதுக்கான காரணமே நவீன ஊடகங்களாக இருக்கிற வந்து நம்ம அந்த சினிமா தான். இன்றைக்கி வந்து வெப்சீரிஸின் வரைக்கும் கூட வந்துருச்சு. அப்போ இந்த ஆர்ட் ஃபார்மை ஜனங்களுக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பாரம், உடம்பில் இருக்கக்கூடிய நோய், அவன் கண்ணில் தெரியக்கூடிய கலர்ஸ், இதெல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி ஹைக்கி லைட், லோக்கி லைட், செட் லைட், ஃபில் லைட், இதையெல்லாம் கொண்டு வந்தவங்க நாட்டுப்புற கலைஞர்களும். நாட்டுப்புற கலைஞர்களுடைய பயன்படுத்தப்பட்ட காஸ்டியூம்ஸ் எல்லாமே இயற்கையாக இருந்தது. அவங்க பெயிண்டிங்லாம் இயற்கையிலேருந்து கிடைச்ச பெயிண்டிங்காக இருந்தது. இன்றைக்கி அது அப்படி இல்லையே. அன்றைக்கெல்லாம் வந்து வைக்கல் வச்சுக்கிட்டு, வைக்கல் வச்சு
அந்த போர் கட்டி அதிலேயே வந்து அடவுகளுக்கான உடைகளை வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து தயாரிப்பாங்க. இன்றைக்கி அந்த உடையே அந்த மகத்துவம் இல்லாத உடைகளாக தான், நவீனங்கள் வந்ததுக்கப்புறம் மகத்துவம் இல்லாத கலர்ஃபுல்லாக கேமராவுக்கு ஆன உடைகளாக, லைட்டிங்க்கான உடைகளாக மாறிடுச்சு. இயற்கையோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் வந்து அசாம் நாடகாரங்களை பார்த்தீங்கன்னா லைட்டிங்க்கு இந்த மாதிரி நீங்கள் லைட்டிங் பார்க்கவே முடியாது. ஒரு நிறைய காய்ந்து போன மரங்களெல்லாம் இருக்கும். அந்த காய்ந்து போன மரங்களில் வந்து ஓட்டை ஓட்டையாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காய்ந்து போன மரங்களை, ரியல் மரங்களில் இருக்குல்ல அந்த மரங்கள், பச்சை மரங்களை வெட்டவே மாட்டாங்க, அதை தொடக்கூட மாட்டாங்க, கிழிக்கக்கூட மாட்டாங்க. ஆனால் இந்த காய்ந்து போன மரங்களில் ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லைட்டிங் இருக்குது பாருங்கள், அந்த லைட்டிங்கில் தான் அந்த பிளே நடக்கும். இயற்கையான லைட்டிங் வந்து பெரிய அளவில் அங்கே தான் பார்க்க முடியும். பாலுமகேந்திராவனுடைய லைட்டிங் எல்லாருமே ரசிக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் ரொம்ப அவைலபிள் சோர்ஸஸ் வச்சு தான் பண்ணுவார். அது இந்த படங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. மூன்றாம் முறையோட லைட்டிங்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் பண்ண முடியல. அப்போ அந்த லைட்டிங் அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த மாதிரியான பழங்குடி மக்களுடைய அந்த இயற்கையான சோர்ஸை பார்த்ததுனுடைய விளைவு தான் நான் வந்து பண்ணுறேன்றார். அப்போ இந்த சோர்ஸை கொடுத்தவங்க வந்து நாடக கலைஞர்களும் இன்னமும் இந்த மாதிரியான நவீன நுழையாத கிராமத்து கலைஞர்களும் தான் நான் நினைக்கிறேன். ஐயா, ஆல்டர்னேட்டிவ் மீடியா சென்டரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன? ஐயா, அச்சீவ்மெண்ட்டுன்னு அதை சொல்கிறதற்கு இல்லை, இந்த சமூகம் புறம் தள்ளிய கலைஞர்களை ஒரு முகவரி கொடுக்கணும்னு நினச்சது தான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். ஒடுக்கப்பட்ட கலைஞர்களாக, தாழ்த்தி வைக்கப்பட்ட கலைஞர்களாக, இந்த சமூகத்தில் அங்கீகாரம் இல்லாதவர்களாக இருந்தா இருக்காங்கல்ல, அந்த கலைஞர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு சில பேர் தான் இந்த சமூகத்துக்கு தெரிகிறாங்க, இவர் வந்து பறையில் பெரிய ஆள், இவர் வந்து பறையில் பெரிய ஆள், இவர் உடும்பு தோலில் செஞ்ச கஞ்சிராவில் பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் மீடியா சென்டர் நடத்தின வீதி விருது விழாவில் பார்த்தீங்கன்னா, மிகவும் கஷ்டப்படக்கூடிய கலைஞர்கள் ஒரு 100 பேருக்கு கூப்பிட்டு 10,000 கொடுக்குறோன்னா, அந்த கலைஞர்கள் நிகழ்த்திய ஆலாபனைகள் இருக்குல்ல, கலை ஆலாபனை, அதை வந்து யாருக்குமே தெரியாது. அப்போ அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எங்கேயோ ஒரு ஊரில், எங்கோ ஒரு கிராமத்துக்குள்ளே உடுக்கடிச்சுட்டு ஒருத்தன் பாடிட்டுருப்பான், அது வந்து மறக்க முடியாத ஒரு குரலாக இருக்கும். அப்போ அந்த மறக்க முடியாத குரலை யார் தேடி கண்டுபிடிக்கிறது? எங்கேயோ இருக்கிறவங்கள மட்டும் பார்க்க, அப்படி மறக்க முடியாதவங்கள கண்டுபிடிச்சு நாங்கள் கொண்டு வரும்போது தான் செந்தில் ராஜலட்சுமியோ, அந்தோணிதாசனையோ, அல்லது கோட்டைச்சாமியவோ, அல்லது கிடாக்குழி மாரியம்மா கண்டா வர சொல்லுங்கன்னா எப்படி இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கும்? எந்த சினிமாக்காரங்களும் அப்படிலாம் தேடிலாம் போக மாட்டாங்க. எங்கோ ஒரு குரலை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, உடனே அவங்க வந்து அவங்கள ஆகர்ஷிச்சிருப்பாங்க. அதுதானே ரொம்ப முக்கியம். ஜில்லா விட்டு ஜில்லா வந்து அந்த செல்வியெல்லாம் யாருக்கு தெரியும்? இந்த மேடைகளில் வந்து பாடும்போது இந்த கலைஞர்களை தேடி கண்டுபிடிக்கும்போது என்னுடைய அச்சீவ்மெண்ட்டாவோ, என்னுடைய மாற்று ஊடக மையத்தினுடைய என்னோடு இருக்கிற கல்லூரி மாணவர்கள், அகலா கல்லூரி மாணவர்களோ, அல்லது நான் படிக்க வைக்கக்கூடிய குழந்தைகளோ இதை தேடி போகிறாங்க இல்லையா, அதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கணும். அந்த குழந்தைகள் படிப்பு வாசனையே இல்லாமல் அப்பாவோடு சேர்ந்து வறுமையோடு உலண்டு போய் அந்த அற்புதமான ஆர்ட் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு கலைஞனுடைய குழந்தையை வந்து படிக்காமல் இருக்கும்போது அந்த குழந்தையை கூப்பிட்டு கையை பிடிச்சி, இதுதான்டா லயோலா கல்லூரி அப்படின்னு, நாங்கள் ஒரு ரூம் சும்மா ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லாம் நான் சேர்க்கவே மாட்டேன். சுயநிதி கல்லூரியெலாம் என் குழந்தைகளை போய் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல முடிவாக இருப்பேன். இந்த கல்லூரியில் நீ படிக்கணும், நீ செல்லாமரிசில் தான் படிக்கணும், நீ வந்து இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு சாதாரண மனிதர்களை ஆவரேஜ் மார்க்கில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞருடைய குழந்தையை படிக்க வைத்து பெரிய ஆளாக்குறது தானே அச்சீவ்மெண்ட்டு. இப்போ வந்து வீதி விருது விழா பற்றி சொன்னீங்க. ஸோ வீதி விருது விழானால நாட்டு